alphabet S அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இப்போ இந்த S அப்படிங்கற எழுத்து வந்து எண்ணியல் எண்களாக மூன்றாம் எண் ஆதிக்கத்திற்கு உட்பட்டதாக வரும். இந்த மூன்றுங்கிறது வந்து குருவுக்கான ஒரு எண். குருங்கிறவர் எப்படி வந்து அனைவருக்கும் ஒரு சமமான ஒரு நபராக இருக்கிறாரோ, அனைவரையும் வழி நடத்துறாரோ, அது அத்தனை தன்மைகளும் இந்த எழுத்து உடையவங்களுக்கு பை நேச்சராகவே இருக்கும். பொதுவாகவே இந்த எஸ் அப்படிங்கிற அந்த வடிவமே பாருங்க, ஃபிளெக்சிபிளா இருக்கும். அப்படி வந்து மேல வந்து கீழே அப்படி வளைவா இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு இலகுவான ஒரு தன்மையை வந்து உருவாக்குது. இலகுவான தன்மைனா நாணல் பார்த்திருப்பீங்க, நாணல் வந்து காற்றுக்கு தகுந்தார போல அது பெண்டாகும், அங்கேயும் இங்கேயும் பெண்டாகும். அது போல ஒரு மனிதர்கள் இந்த எஸ் அப்படிங்கிற எழுத்து கொண்டவர்களாக இருப்பாங்க. பார்க்கும் மனிதர்களை நீங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க, ஈஸியா வந்து மத்தவங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் இவங்களுக்கு இருக்கும். பார்த்து கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கும், 10 நிமிஷம் கூட ஆயிருக்கும். 10 வருஷமா ஒருத்தவங்க பழகிட்டு இருப்பாங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை கூட இவங்க கிரகிச்சிருவாங்க அவங்கள பார்த்து. அந்த அளவுக்கு அந்த டேலண்ட் இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா இவர்களுக்கு நிகர் இவர்களே. அது எப்படியாச்சும் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபிளெக்சிபிள் நேச்சரும் ஒரு காரணம். அதை வந்து ஏதாச்சும் ஒரு முறையில அதை வந்து சாதித்து கொள்வதற்கான வழியை தேடிக்கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அந்த ஒரு டிட்டர்மினேஷன், எப்படியாச்சும் அந்த கோலை அச்சீவ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ரூட்டெல்லாம் எடுக்கலாம், என்ன சேனல்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை அறியாம உள்ளுணர்வாகவே உங்களுக்கு வந்து வழிநடத்துதல்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மூன்றாம் எண் அப்படிங்கிற தன்மையில் இருக்கக்கூடிய இந்த எண்ணினுடைய மற்றொரு நல்ல ஒரு குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் மட்டும் வாழ்க்கையில் முன்னேறுவது கிடையாது, மற்றவர்களையும் கை தூக்கிடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஜெயிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஜெயிச்சுட்டு போயிடுவோம்ப்பா, மற்றவங்க எப்படி எப்பாடு பட்டா பட்டுட்டு வரட்டும், நம்ம அதை பற்றி ஏன் கவலைப்பட்டு இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களே கிடையாது. உங்களுடைய எழுத்துல இது இருந்தீங்கன்னா உங்க நேச்சர் புரியும், உங்க குடும்ப உறுப்பினர்களோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்ப்பா உன் வேலையை பார்த்துட்டு போயப்பா, நீ ஏன்ப்பா அவங்களுக்கு நீ இறங்கி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிம்பாங்க. ஆனால் இவங்க கேட்கவே மாட்டாங்க, கை தூக்கி விடுவாங்க அடுத்தவர்கள். இந்த எஸ் அப்படிங்கிற எழுத்து வந்து மற்றவர்களுக்கு ஒரு இன்ஸ்பைரரும் இருப்பாங்க, அவங்களே அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய அந்த ஒரு லிமிட் செட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் இந்த நிலையில இருக்கேன்னா அதே நிலையிலே நான் தங்கிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் படைத்தவர்களாக நீங்க இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம வந்து இப்படி இருக்கோம் அப்படின்னா நாளைக்கு வந்து நம்ம அதை பத்தியெல்லாம் யோசிக்க வேண்டாம், நம்ம அப்படியே ஜாலியா இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. வெரி ஆம்பிஷியஸ் பர்சன். அந்த ஆம்பிஷன்ங்கிறது வந்து உங்களுடைய இயற்கையாகவே உங்களுக்குள்ளார அந்த ஊற்றுக்கண் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் மற்றவங்களையும் வழி நடத்தும். இப்போ நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க அதை கேட்டு ஃபாலோ பண்ணணும், உங்களை பார்த்தவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தகுதியுடைய நபர்களாக உங்களை வந்து மெருகேற்றி கொள்வீர்கள். அதுக்கான நேச்சர் வந்து உங்கள்கிட்ட இருக்கும், இயற்கையாகவே இருக்கும். இதில் எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி தங்களை தகவமைச்சுக்குவாங்கன்னு தெரியாது, ஆனால் உங்களுடைய அல்பபெட் அந்த மாதிரி அமையும் பொழுது அந்த நேச்சரை வந்து இன்ட்யூஸ் பண்ணி விடுறோம், கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு விஷயத்தை தூண்டி விடக்கூடிய தன்மையை வந்து இந்த எஸ் அப்படிங்கிற அல்பபெட் வந்து செய்யும். இதுல வந்து நிறைய சாதனை மனிதர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பெயர் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துல அமைஞ்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்தோட வந்து செட்டில் ஆக மாட்டாங்க, அடுத்த நிலைக்கு தங்களை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து அடுத்தவங்களுக்கும் அவங்க காமிக்கக்கூடிய வழியாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பத்தின் பேரில் அடுத்த எழுத்து என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து அதை நான் வந்து அடுத்த பதிவில் நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ரொம்ப நன்றி.